முக்கிய செய்திகள். உக்ரைனை விட்டு வெளியேறும் இந்தியர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. இதுவரை 17,000 இந்தியர்கள் வெளியேறியுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தகவல். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவுக்கு மேலும் 320 பேர் பாதிப்பு. 3 பேர் உயிரிழந்த நிலையில் 946 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். உக்ரைனில் படித்து வந்த இந்தியாவைச் சேர்ந்த மேலும் ஒரு மாணவர் உடல்நலக் குறைபாடு உயிரிழப்பு. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சமுதாய கலாச்சார அரசியல் கூட்டங்களுக்கு விதித்த தடை மார்ச் 3 முதல் நீக்கப்படுவதாக அறிவிப்பு. திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் 500 பேர் வரை பங்கேற்க அனுமதி. இறப்பு சார்ந்த நிகழ்வுகளில் அதிகபட்சம் 250 பேர் வரை பங்கேற்கலாம் எனவும் தமிழக அரசு அறிவிப்பு. பத்து 11 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. +2 பொதுத் தேர்வு மே 5 தேதியும் 10 வகுப்பு தேர்வு மே 6 தேதியும் நடைபெறும் என்று அறிவிப்பு. குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் மார்ச் 4 தேதி வரை அதிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.